ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله فهو الذي بلغ الرساله وادى الامانه ونصح للامه وكشف الغمه وجاهد لله حق جهاده وتركنا على محجة بيضاء لينها كنهارها لا يزيغ عنها إلا هالك. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وإن خفتم ألا تقسطوا في اليتامى فانكحوا ما طاب لكم من النساء مثنى وثلاث ورباع، فإن خفتم ألا تعدلوا فواحدة أو ما ملكت أيمانكم ذلك أدنى ألا تعولوا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: اما والله واني لا اخشاكم لله واتقاكم له، لكني اصوم وافطر واصلي واركض وتزوج النساء، فمن رغب عن سنتي فليس مني. وصدق نبينا صلى الله عليه وسلم. பாரிய பிரபஞ்சத்தினை படைத்து அதில் பல கோடி ஜீவராசிகளையும் படைத்து அதில் உன்னத சிருஷ்டியாக மனிதர்களாக எங்களை படைத்து பரிபாலிக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே வான்புகள் அனைத்தும். அல்ஹம்துலில்லா. மதுவிலும் மாதுவிலும் ஆச்சரியத்திலும் மூழ்கி கிடந்த ஒரு ஜாகிலிய சமுதாயத்தை உலகம் போற்றும் உத்தம சமுதாயமாக மாற்றி அமைத்த உன்னத திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபாக்கள் தாபியுங்கள், இன்று வரை இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக உழைக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாகட்டும். சையதுல் ஐயாம் என்று வர்ணிக்கப்படும் ஜுமாவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஏத்தி காஃபுடைய எண்ணத்தோடு வந்த மந்திருக்கின்ற தருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவனது தூதரும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை எல்லாம் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும், எந்தெந்த விடயங்களை விட்டும் ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறு நமக்கு கட்டளை பிறப்பித்தார்களோ அந்த விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறு முதலில் அடிய நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன், அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் என்பதே ஒரு சம்பூர்ணமான வாழ்க்கை திட்டமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்துக்கும் அது அழகிய முறையில் வழிகாட்டி இருக்கின்றது. மனித வாழ்க்கையின் முக்கியமான ஒரு பகுதிதான் குடும்ப வாழ்வு. அந்த குடும்ப வாழ்வை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கும் இஸ்லாம் அழகிய முறையிலே வழிகாட்டல்களை வழங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் மன நிம்மதியான, சந்தோஷமான, மகிழ்ச்சிகரமான, திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை மனவாழ்வின் ஊடாக, திருமணத்தின் ஊடாக அடைந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்று முஸ்லீம் சமுதாய ஒழுங்கிலே தற்போதைய குடும்ப அமைப்புகளுக்குள்ளால் மன நிறைவு என்பதும் மகிழ்ச்சி என்பதும் திருப்தி என்பதும் ஒப்பீட்டளவிலே கேள்விக்குறியாக இருக்கின்ற ஒரு நிலைமையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதனுடைய விளைவாகவே அண்மை காலமாக நம்முடைய பிரதேசங்களில் அதிகரித்து வருகின்ற விவாகரத்துக்கள், டொமஸ்டிக் வயலன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற குடும்ப வன்முறைகள், இது குறித்து நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். வைத்தியசாலை தரவுகள் எங்களுக்கு சொல்கின்றன, அடிக்கடி கணவனால் தாக்கப்பட்ட மனைவிமார்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுவது மாத்திரமல்ல, சில போது கணவன் மனைவி சண்டையிலே கணவன் தாக்கப்பட்ட சம்பவங்கள் நம்முடைய பிரதேசங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. மாத்திரமல்ல, திருமணமாகி பல வருடங்களாக ஒன்றாக வாழ்ந்து குழந்தைகளையும் பெற்றெடுத்ததற்கு பின்னரும் கூட இந்த கணவனை விடுத்து வேறொருவரோடு வாழ வேண்டும் என்று போக விரும்புகின்ற பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே கணவன் மனைவியாக ஒரே நேரத்திலே வாழ்ந்து கொண்டு வேறு முறையற்ற தொடர்புகளோடும் வேறு முறையற்ற பாலியல் தொடர்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல ஆண்களும் இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறுக்க முடியாத ஒரு நிலைமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, திருமணமாகி ஒரு சில மாதங்கள் நிறைவடைவதற்குள்ளேயே மிக அதிகமான திருமணங்கள் விவாகரத்தை நோக்கியோ அல்லது இணக்க சபைகளை நோக்கியோ செல்லக்கூடிய ஒரு மோசமான நிலை இன்று உருவாகியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இன்று இந்த குடும்ப கட்டமைப்பு என்பது சிதைந்து போயிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். மன நிறைவினாலும் மகிழ்ச்சியினாலும் அழகுற வேண்டிய இந்த வாழ்க்கை முறை வெறுப்பின் கூடாரமாக மாறியிருக்கக்கூடிய நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்றோம்.
எல்லாவற்றையும் சடவாத சிந்தனையோடு, பொருளாதார கண்ணோட்டத்தோடு மாத்திரம் நோக்குகின்ற இந்த நிலைமை, முதலாளித்துவ வாழ்க்கை முறையினுடைய பிரதிபலிப்பு இன்றைய குடும்ப வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கியிருப்பதில் முக்கிய இடத்தை வகிக்கின்ற ஒரு காரணியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த திருமண வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மன முறிவுகளுக்கு, திருமண வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிணக்குகளுக்கு, இந்த திருப்திகரமான, சந்தோஷகரமான, மகிழ்ச்சிகரமான இந்த குடும்ப வாழ்க்கைக்கு தடையாக அமைகின்ற காரணங்களை நாங்கள் ஆராய்கின்ற போது பல காரணங்களை சுட்டிக்காட்ட முடியும். குறிப்பாக உடல் ரீதியான எங்களுடைய ஆசைகளை தீர்த்து கொள்வதற்காக மனம் முடிக்கின்ற அந்த நோக்கம் அங்கு நிறைவேற்றப்படாத போது, உடல் திருப்தியின்மை என்கின்ற ஒரு விடயம் ஏற்படுகின்ற போது அங்கு மனமுறிவு ஏற்படுவதற்கான ஒரு காரணமாக அமைகின்றது. கணவன் மனைவிக்கு இடையில ஏற்படுகின்ற சந்தேக உணர்வுகள் திருமண வாழ்க்கைக்கு எதிரியாக இருக்கின்றன. சில போது குழந்தை பேரின்மை என்பதும் மனமுறிவுக்கு ஒரு காரணமாக மாறியிருக்கின்றது. உளப்பலையினங்கள், ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஏற்படுகின்ற உடல் ரீதியான நோய்கள் திருமண வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கின்ற மற்றும் ஒரு காரணியாக சொல்லப்படுகின்றது. இப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக சில முக்கியமான காரணிகள் இதற்கு பின்னால் இருக்கின்றன. குறிப்பாக சில வலுக்கட்டாயமாக பெண்ணினுடைய சம்மதம் பெறப்படாமல், இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கின்ற அந்த பெண்ணினுடைய, மணப்பெண்ணினுடைய சம்மதம் பெறப்படாமல் வலுக்கட்டாயமாக நிறைவேற்றப்படுகின்ற திருமணங்களுக்கு பின்னால் பாரிய முரண்பாடுகள் தோன்றி, அவை கருத்து முரண்பாடுகள், கடைசியிலே மன விலக்கு என்கின்ற, தலாக் என்கின்ற நிலையில் போயிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். குடும்ப வாழ்க்கையில் தாய் தந்தையினுடைய தலையீடு ஏற்படுகின்ற போது, கணவன் மனைவிக்கு மத்தியிலே இருக்கின்ற அந்த பிரச்சனைகளை வெளித்தரப்பினர் வந்து தீர்த்து வைக்க முற்படுகின்ற போதும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மனவிலக்குகள் ஏற்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இவை எல்லாவற்றுக்கும் விட முக்கியமான சில, இன்னும் சில காரணங்களை அடையாளப்படுத்தலாம். குறிப்பாக கணவன் மனைவி நீண்ட காலம் பிரிந்து வாழுகின்ற நிலைமை, வெளிநாட்டு வாழ்க்கை, நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற பொருளாதார கட்டமைப்புக்கு பின்னால் ஒரு ஆண் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரும் காலத்தை பொருளாதார தேட்டத்துக்காகவே செலவழிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. எனவே திருமணம் முடிக்கிறார்கள், வெறும் ஒரு மாத காலம் மனைவியோடு வாழ்ந்துவிட்டு உடனடியாக வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டு போகின்ற எத்தனையோ பேரை நாங்கள் இன்று நம்முடைய சமுதாயத்திலே பார்க்கின்றோம். இதனுடைய விளைவு என்ன? சமுதாயத்திலே அந்த ஆணுக்கும் அவனுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு கேடயம் கிடையாது, இங்கு தனியாக வாழுகின்ற பெண்ணுக்கும் அது ஒரு பெரும் தாக்கத்தை, பெரும் ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தி விடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். வெறும் ஒரு மாத கால மன வாழ்க்கைக்கு பிறகு அவர்கள் பிரிந்து தனித்தனியாக வாழ்கின்றார். 4 வருடங்கள் 5 வருடங்கள் கூட சொந்த பிரதேசங்களுக்கு வராமல் மிக நீண்ட காலம் கணவன் மனைவி பிரிந்து வாழக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றது. பிள்ளைகளை பிரிந்து வாழுகின்ற நிலைமைகள் இருக்கின்றன. இவையெல்லாம் மிகப்பாரிய விளைவுகளை நம்முடைய சமுதாயத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. அண்மை காலமாக நம்முடைய பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய திருமண வாழ்க்கையை, திருமண சந்தோஷத்தை இல்லாமலாக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான விடயம்தான் போதை வஸ்துக்கு அடிமையாகின்ற ஆண்களுடைய தொகை அதிகரித்து செல்வது. ஏதோ ஒரு அபாயகரமான போதை வஸ்துக்கு அடிமையாகி போகின்ற ஒரு ஆணினால் தனக்கு தேவையான உடல் இன்பங்களையும் உள இன்பங்களையும் அந்த போதை வஸ்தின் மூலமாக அனுபவித்துக் கொள்கின்ற போது தன்னுடைய மனைவியிடத்திலே அவனுடைய ஈர்ப்பு இல்லாமல் போய் அவன் குடும்ப வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்க ஆரம்பிக்கின்றான். குடும்பமாக வாழ வேண்டிய இரவு வேளைகளிலே அவன் தனித்து தன்னுடைய களியாட்டங்களிலும் நண்பர்களோடும் தன்னுடைய இரவு பொழுதுகளை கழிப்பதற்கு முற்படுகின்றான். இதனுடைய விளைவுகளையும் இன்று நாங்கள் சமூகத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று அதிகரித்திருக்கின்ற தொலைத்தொடர்பு சாதனங்களினுடைய பாவனையும் மோசமான தொடர்புகள் ஏற்படுவதற்கு வழி சமைக்கின்ற ஒரு உபகாரணியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி பல காரணிகளை நாங்கள் சொன்னாலும், இஸ்லாம் ஒரு அழகான நோக்கத்துக்காக இந்த திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை என்கின்ற ஒரு விடயத்தை எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்ற போது, அதனை இபாதத் என்று சொல்கின்ற போது, அதனை கவனமாக செய்ய வேண்டிய கடப்பாடு எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் இஸ்லாம் அழகிய வழிகாட்டல்களை எங்களுக்கு சொல்கிறது. திருமணத்தினுடைய பிரதான நோக்கமாக குர்ஆன் சொல்லுகின்ற போது, ஒமின் ஆயாத்திஹி அன் கலக்கலக்கும் இன் அம்புசிக்கும் அசுவாஜா, உங்களில் இருந்தே உங்களுக்கான துணைவரை, துணைவியை நாங்கள் உருவாக்கி தந்தது எங்களுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அந்த வசனத்தின் தொடரிலே அல்லாஹ் தஆலா திருமணத்தினுடைய நோக்கத்தை சொல்கின்ற போது, லிதஸ்குனு இலைஹா, உங்களுடைய துணையிடத்திலே நீங்கள் திருப்தி அடைய வேண்டும், நீங்கள் சக்கன் என்று சொல்கின்ற அந்த நிம்மதியை அடைந்து கொள்ள வேண்டும், சக்கீனத் என்று சொல்கின்ற அந்த திருப்தியை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும், நிம்மதியை அடைந்து கொள்ள வேண்டும். அதுதான் திருமணத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்பதை குர்ஆன் சொல்கின்றது. வஜஅல பைனகும் மவத்ததன் வரஹ்மா, எனவேதான் அல்லாஹு தஆலா உங்கள் இருவருக்கும் மத்தியிலே அந்த மவத்தா ரஹ்மா என்கின்ற அந்த அன்பையும் பரிவையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். எனவேதான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், திருமணம் என்பது
ஒரு மனிதனிடத்திலே அமைதியையும் நிதானத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம். திருமணம் செய்திருக்கின்ற ஒரு மனிதன் நிதானமான முடிவுகளை எடுக்கின்ற ஆற்றலை பெற்றுக் கொள்கின்றான் என்கின்ற விடயத்தை உளவியலாளர்கள் உறுதிப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவனுடைய உற்பத்தி திறன் அதிகரிக்கின்றது, அவனுடைய உடல் பலம் அதிகரிக்கின்றது. இப்படி பல உலகளாதாய விடயங்களும் இந்த திருமணத்துக்கு பின்னால் இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. இதை எல்லாவற்றுக்கும் மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை ஒரு இபாதத்தாக பார்க்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறையில் சொல்கின்றார்கள், நீங்கள் உங்களுடைய மனைவியரோடு சேர்ந்திருப்பதும் கூட இஸ்லாத்தின் பார்வையிலே சதக்கா என்று சொல்கிறார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய இச்சையை நாங்கள் தீர்த்துக் கொள்வதற்கு அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்கிறதா, அது இபாதத்தாக கருதப்படுகிறதா என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு லாஜிக்கலாக ஒரு தர்க்க ரீதியான ஒரு பதிலை அவருக்கு சொல்கின்றார்கள், ஆம் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் இதனை முறையாக பாவிக்காமல் ஹராமான வழிமுறையினூடாக அடைந்து கொள்ள முயற்சித்தால் அதற்கு பாவம் இருக்கிறது அல்லவா? ஆம் என்று சொல்கின்றார். எனவே அதனை தவிர்த்து நீங்கள் ஹலாலாக இதனை அடைந்து கொள்கின்ற போது உங்களுக்கு நன்மை எழுதப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக தர்க்க ரீதியாக அவர்கள் பதில் அளிக்கின்றார்கள். எனவே குடும்ப வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இந்த நிம்மதி திருப்தி அது ஒரு இபாதத்தாக பார்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கையினுடைய இலக்குகளை பற்றி கலாநிதி அக்ரம் ரிதா அவர்கள் சொல்லுகின்ற போது ஒரு கருத்தை அழகாக சொல்கின்றார். இஸ்லாமிய ஷரியத்திலே இந்த குடும்ப வாழ்க்கைக்கு பின்னால் முக்கியமான மூன்று நோக்கங்கள் இருக்கின்றன. இந்த மூன்று நோக்கங்களுக்காக தான் திருமணம். வெறும் ஒரு நோக்கத்துக்காக மாத்திரம், உடல் ரீதியான ஆசைகளை அடைந்து கொள்வதற்காக மாத்திரம், சந்ததி விருத்திக்காக மாத்திரம் குடும்ப வாழ்க்கை என்பதல்ல, அதற்கு பின்னால் ஒரு பெரும் இலட்சியம் இருக்கின்றது. முதலாவது சாலிஹான ஒரு பரம்பரையை உருவாக்குவதென்கின்ற ஒரு நல்ல நீயத் இந்த குடும்ப வாழ்க்கைக்கு பின்னால் இருக்க வேண்டும். இரண்டாவது ஆணும் பெண்ணும் உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் நிம்மதியான சந்தோஷமான அமைதியான ஒரு வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்வோம். மூன்றாவது சிறந்த சமூக கட்டமைப்பு, ஒழுக்கமுள்ள விபச்சாரம் இல்லாத ஒழுக்கமுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது இந்த திருமணத்துக்கு பின்னால் இருக்கின்ற ஒரு அடிப்படை நோக்கம். இப்படி பிரதான நோக்கங்களையும் பல கிளை நோக்கங்களையும் கொண்டதுதான் இஸ்லாமிய திருமண முறை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் அல் குர்ஆன் நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனைகளை சொல்கின்ற போது அதில் முக்கியமான ஒரு பிரார்த்தனை வல்லதீன யகூலூன் ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா, யா அல்லாஹ், எங்களுடைய மனைவியரிடத்திலிருந்து எங்களுக்கு சந்ததியை ஏற்படுத்தி தருவாயாக, மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா, எங்களுடைய மனைவி மக்களிடத்திலிருந்தும் எங்களுடைய சந்ததிகளிடமிருந்தும் குர்ரத ஆயுனின், எங்களுக்கு நீ கண் குளிர்ச்சியை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவாயாக என்று பிரார்த்திக்கும்படி குர்ஆன் எங்களுக்கு கட்டளையிடுகின்றது. அந்த கண் குளிர்ச்சி என்பது என்ன? அதுதான் மனநிறைவு, நிம்மதி, சந்தோஷம், திருப்தி என்று நாங்கள் சொல்கின்ற அந்த விடயம். இதுதான் குடும்ப வாழ்க்கைக்கு பின்னால் குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கு பின்னால் இருக்கின்ற முக்கியமான விடயம் இதுதான் என்பதை இங்கு உறுதிப்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கும் எங்களுக்கு மிகச்சிறந்த முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். நபிகளாருடைய குடும்ப வாழ்க்கையை நாங்கள் எடுத்து படிக்கின்ற போது அங்கே அழகிய வழிமுறைகளுக்கூடாக குடும்பத்தை கட்டமைத்து சந்தோஷமான திருப்தியான மேலே சொல்லிக்காட்டப்பட்ட இந்த இஸ்லாமிய ஷரியத்தினுடைய இலக்குகளை அடைந்து கொள்ளக்கூடிய வகையிலே அவர்களுடைய குடும்ப வாழ்வு கட்டமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பான வார்த்தைகளை பரிமாறிக்கொள்வது என்பது நபிகளாருடைய ஒரு முக்கியமான வழிமுறை. தன்னுடைய மனைவி மார்க்கத்தோடு அவர்கள் மிக அன்பாக பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். தன்னுடைய மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை ஆயிஷ் என்று சுருக்கி பெயர் சொல்லியவர்கள் அழைத்திருக்கின்றார்கள். யா ஹுமைரா, சிவப்பழகிய என்று தன்னுடைய மனைவிமாரை அவர்கள் வர்ணித்து அழைத்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமாரோடு அன்பாக பழகியிருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். தன்னுடைய மனைவிமாரோடு முத்தமிட்டு அவர்களோடு அந்த உறவை புதுப்பித்துக் கொள்கின்ற பழக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள், நோன்பாளியாக இருந்த நிலையிலே நபி அவர்கள் தன்னுடைய மனைவியை முத்தமிட்டு இருக்கிறார்கள். பள்ளி வாயிலுக்கு செல்லும் நிலையிலே அவர்கள் தன்னுடைய மனைவிமாரை முத்தமிட்டு விட்டு செல்வார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆன்மீகத்துக்கு எதிரியாக இந்த லௌகீகத்தை பார்த்த சமயங்களுக்கு மத்தியிலே ஆன்மீகத்துக்கான வழிமுறையாக இந்த திருமண வாழ்க்கையை இஸ்லாம் சொல்லிக்காட்டியிருப்பதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு சிறப்பம்சம் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நெருக்கமான உறவும் புரிந்துணர்வும் மனைவிமாரிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. ஒரே பாத்திரத்திலே அவர்கள் குளித்திருக்கிறார்கள், ஒரே பாத்திரத்திலே உணவருந்தி இருக்கின்றார்கள், ஒன்றாக பயணங்கள் செய்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் தன்னுடைய மனைவிமாருடைய மடியில் தூங்கிக் கொண்டு குர்ஆன் ஓதிக் கொண்டிருப்பார்கள் என்று பல ரிவாயத்துக்களை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மனைவிமார்களுக்கும் இடையிலே ஒரு நெருக்கமான இந்த குடும்ப வாழ்க்கையினுடைய உண்மையான இலட்சியத்தை அடைந்து கொள்வதற்கு வழிவகுக்கக்கூடிய வகையிலே தான் அவருடைய வாழ்க்கை முறை அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். நிலைத்திருக்கக்கூடிய சந்தோஷத்தை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பு சாதனங்கள் வளர்ச்சி அடைந்திராத அந்த காலகட்டத்தில் கூட
பிரயாணங்கள் போய்விட்டு, நீண்ட பிரயாணங்கள் போய்விட்டு வீடுகளுக்கு வருவதற்கு முன்னால் பள்ளிவாயிலுக்கு சென்று விடுவார். பள்ளிவாயிலிருந்து ஒரு தூதுவரை வீடுகளுக்கு அனுப்புவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொற்ப வேளையிலே வீடுகளுக்கு வருவார்கள் என்ற செய்தியை அனுப்பிவிட்டு தான் அவர்கள் வீடுகளுக்கு செல்வார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் அந்த காலத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமாரோடு இந்த நெருக்கமான ஒரு உறவை பேணி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மனைவிமாரிடத்திலே ஆலோசனை கட்டியிருக்கிறார்கள். குடும்ப விவகாரங்களில் மாத்திரமல்ல, சமூக விவகாரங்களில் மனைவிமாரிடத்திலே கலந்து ஆலோசித்திருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பிரபல்யமான சம்பவம், உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கை இடம்பெறுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திக்குமுக்காடி போய் இருந்த ஒரு சந்தர்ப்பத்திலே, முடிவெடுப்பதற்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்திலே அழகிய முறையில் ஆலோசனை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுக்கு அந்த இடத்திலே ஒரு தீர்வை கொடுத்தவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி உம்மு சலமா அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். நபித்துவம் கிடைத்த முதல் நாளிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆற்றுப்படுத்தி ஆறுதல் படுத்தி அவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கியவராக ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்க்கின்றோம். மார்க்க விடயங்களில் பெண்கள் சம்பந்தமான விவகாரங்கள் வருகின்ற போது தனக்கு நிகராக ஃபத்வா சொல்வதற்கும் மார்க்க தீர்ப்புகளை வழங்குவதற்கும் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பயிற்றுவித்திருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி எல்லா சந்தர்ப்பங்களிலும் மனைவிமாருக்குரிய அந்த உளவியல் தேவைகளையும் நிறைவேற்றி, உடலியல் தேவைகளையும் நிறைவேற்றி, சமூக தேவைகளை நிறைவேற்றி இந்த குடும்ப வாழ்க்கையின் அத்திவாரத்தை மிகச் சரியாக கட்டி எழுப்புவதற்கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே வழிமுறைகளை காட்டி தந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தார திருமணம் செய்த ஒருவர், பல திருமணங்களை செய்த ஒருவர், ஒரே நேரத்திலே பல மனைவிமாரோடு வாழ்ந்த ஒருவர். அவருடைய ஒரே ஒரு மனைவியோடு மாத்திரம்தான் குழந்தையை பெற்றெடுத்துக் கொண்டார்கள் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும். அப்ப மற்ற திருமணங்களுக்கு பின்னால் இருக்கின்ற நோக்கங்கள் அவற்றை நாங்கள் பார்க்கின்ற போது மிக தெளிவாக விளங்குகின்ற விடயம், இஸ்லாமிய திருமணத்துக்கு பின்னால் இருக்கின்ற ஒரே ஒரு நோக்கம் உடல் இச்சைகளை தீர்த்துக் கொள்வது மாத்திரமல்ல, அதற்கு பின்னால் ஒரு சமூக உருவாக்கம், ஒரு அழகான சமூக உருவாக்கம் என்கின்ற இலட்சியம் அதற்கு பின்னால் இருந்திருக்கின்றதே. ஒரு மனிதனுடைய கட்டுக்கோப்பை உருவாக்குகின்ற, ஒழுக்கமுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்குகின்ற, மனிதர்களுக்கு உள ரீதியான நிம்மதியையும் திருப்தியையும் கொடுக்கின்ற ஒரு பெரும் இலட்சியம் இந்த திருமணத்துக்கு பின்னால் இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நபி அவர்கள் பெண்கள் குறித்து சொல்லுகின்ற உபதேசங்களை எடுத்து பார்க்கின்ற போது மிக அற்புதமாக, எந்த ஒரு உளவியலாளர்களும் அந்த காலத்தில் சொல்லிராத மிக அற்புதமான கருத்துக்களை இந்த குடும்ப வாழ்க்கை தொடர்பாக அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். பெண்கள் வளைந்த விலா எலும்பை போன்றவர்கள், எனவே அவர்களை நீங்கள் எப்போதும் நிமிர்த்துவதற்கே நினைக்காதீர்கள், நிமிர்த்த நினைத்தால் உடைத்து விடுவீர்கள் என்று அந்த பெண்களுடைய மென்மையை அற்புதமான ஒரு உவமையின் மூலமாக அழகாக சொன்னார்கள். சில தவறுகள் இருக்கும். கணவன் மனைவி உறவு என்பது 100% நாங்கள் திருப்திப்படுகின்ற மன வாழ்க்கையாக அது அமைந்து விடாது. சில விட்டுக் கொடுப்புகள் அங்கு அவசியம். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு ஆண்களுக்கு உபதேசம் செய்கிறார். பெண்களுக்கு தனியாக உபதேசம் செய்திருக்கிறார் பல ஹதீஸ்களிலே. இது ஆண்களுக்கு செய்த உபதேசம். நீங்கள் நிமிர்த்த நினைத்தால் உடைத்து விடுவீர்கள், அது மனமுறைவில் தான் போய்விடும். எனவேதான் மிக கவனமாக கையாளுங்கள் என்று சொன்னார். மற்றும் ஒரு சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பார்த்து சொன்ன உவமை, வேகமாக தன்னுடைய ஒட்டக ஓட்டி அஞ்சசா குதிரை ஒட்டகத்தை ஓட்டிக் கொண்டிருந்த போது அவர்கள் சொல்கிறார்கள், மெதுவாக ஓட்டுங்கள், கண்ணாடி குடுவைகளை உடைத்து விடாதீர்கள் என்று சொன்னார். பெண்களை பார்த்து அவர்கள் அழகான ஒரு உவமையை சொன்னார்கள், கண்ணாடி குடுவைகள் என்று அற்புதமான ஒரு வார்த்தை பிரயோகத்தை நபி அவர்கள் பெண்களை பார்த்து சொன்னார்கள். மென்மையானவர்கள், அவர்களுடைய அந்த மென்மையை நாங்கள் மதிக்க வேண்டுமே தவிர அதனை பலவீனமாக கருதி அவர்களை நாங்கள் வதைக்க கூடாது என்ற செய்தி அழகாக அவர்கள் சொன்னார்கள். மற்றொரு ஹதீஸிலே அவர்கள் சொன்னார்கள், இறை நம்பிக்கையுள்ள ஒரு ஆண் ஒரு மனைவியை வறுத்தொதுக்கி விட வேண்டாம், அவளுடைய ஒரு குணத்தை நீங்கள் வறுத்து விட்டால் மற்றொரு குணத்தின் மூலம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சந்தோஷம் அளித்து விடுவான். எனவே 100% மன வாழ்க்கையில் திருப்தி எதிர்பார்க்க முடியாது. நாம் நினைப்பது போன்று தன்னுடைய மனைவி இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆண் நினைத்தால் நிச்சயமாக பலர் மன வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியாது என்ற செய்தியைத்தான் இந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்கின்றன. அங்கு விட்டுக் கொடுப்புகள் அவசியம். அது ஆணிடத்திலும் இருக்க வேண்டும், பெண்களிடத்திலும் இருக்க வேண்டும். இன்று பொதுவாக திருமண வாழ்க்கை பிளவுகள் ஏற்படுகின்ற போது பெண்களுக்குத்தான் அதிகமாக உபதேசம் செய்கின்ற நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்றோம். நபிகளார் ஆண்களினுடைய புறத்தில் இருக்கின்ற பல விடயங்களை சுட்டி காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மேலும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களிலே சிறந்தவர்கள் நற்குணமுடையவர்கள், நற்குணங்களிலே சிறந்தது உங்களுடைய மனைவியரிடத்திலே நீங்கள் சிறந்தவராக இருப்பதுதான், நான் என்னுடைய மனைவியரிடத்திலே சிறந்தவராக இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே ஒருவர் நல்ல தொழிலாளியாக இருப்பதற்கு முன்னால், நல்ல முதலாளியாக இருப்பதற்கு முன்னால், நல்ல ஒரு ஆசிரியராக, நல்ல ஒரு அலுவலகராக இருப்பதற்கு முன்னால், நல்ல ஒரு கணவனாக இருக்க வேண்டும், அப்போதுதான் அல்லாஹ்விடத்திலும் அவர் நல்ல மனிதராக கணக்கிடப்படுகின்றார் என்கிற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸினூடாக சொல்கின்றார்கள். பெண்களை நீங்கள் நல்ல முறையில் நடத்துங்கள், அவர்கள் உங்களிடம் அடைக்கலமாக வந்தவர்கள், அதை தவிர அவர்களிடம் உங்களுக்கு வேறு எந்த உரிமையும் கிடையாது. இன்னொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், நீங்கள் உண்பதை அவர்களுக்கு உண்ண கொடுங்கள், உடுப்பதை அவர்களுக்கு உடுக்க கொடுங்கள், அவர்களை மன நிறைவாக வாழ வையுங்கள், அவர்களை அடித்து துன்புறுத்தாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்கள், இந்த விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும்.
அது மாத்திரமல்ல, இன்று இந்த திருமண வாழ்க்கை பல மன முறிவுகளை நோக்கியும் அல்லது மனக்குழப்பங்களை நோக்கியும் செல்வதற்கு பின்னால் இருக்கின்ற முக்கியமான நோக்கம், இஸ்லாம் சொல்லுகின்ற வழிமுறைகளின் பிரகாரம் இந்த திருமணங்கள் நடத்தப்படாததும் அதற்கு பின்னால் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், உண்மையான பரக்கத் பொருந்திய திருமணம் எளிமையாக நடத்தப்படுகின்ற திருமணம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ், அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணங்களை செய்த ஒருவர், அவருடைய திருமணங்கள் எப்படி நடந்தன, அவருடைய வலிமா விருந்துகள் எப்படி நடந்தன என்பது ஹதீஸ்களிலே தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட சில சம்பவங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை மணம் முடித்த போது சிறிதளவு மா சிறிதளவு பேரிச்சம்பளங்களை கொண்டு மாத்திரம்தான் அவர்கள் விருந்தளித்தார்கள் என்று சஹீஹ் புகாரியிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் ஒரு மனைவியை திருமணம் செய்த போது இரண்டு முத்து, அதாவது ஒரு லிட்டர் அளவுள்ள கோதுமையினால் அவர்கள் விருந்தளித்தவர்களாக இருந்தார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. மற்றொரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, அதுவும் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், செல்வந்தர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படுகின்ற வலிமா மிகவும் மோசமான வலிமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். மற்றொரு ஹதீஸ் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஜெய்னப் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தான் நபி அவர்கள் மிகவும் சிறப்பான முறையில் விருந்து கொடுத்தார்கள், அதற்காக அவர்கள் ஒரு ஆட்டை அறுத்து தன்னுடைய வலிமாவை நிறைவேற்றினார்கள் என்று வருகிறது. அந்த அளவுக்கு மிக எளிமையான வழிமுறைகளுக்கு கூடத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணங்கள் நடந்தேறியிருக்கின்றன. ஆனால் இன்று திருமணம் என்ற பெயரிலே மிக மோசமான ஆடம்பரமான கலாச்சாரங்களை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றோம். திருமண பெண்ணுக்காக கொடுக்கப்படுகின்ற லட்சக்கணக்கான பெருமதியான அன்பளிப்புகள் வேறு, அதனை இன்று பொதி செய்வதற்கென்று பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவிடக்கூடிய கலாச்சாரங்களை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். திருமண வைபவத்துக்காக இன்று தேவையில்லாத ஆடம்பரமான வீண்விரயமான செலவுகள் லட்சக்கணக்கிலே செய்யப்படுகின்ற நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்றோம். விருந்துபசாரங்கள் என்ற பெயரிலே மிகவுமே வசதி உள்ளவர்களை தான் நாங்கள் எங்களுடைய விருந்துபசாரங்களில் அழைத்துக் கொள்கிறோமே தவிர, ஏழைகளுக்கான பங்குகள் எந்த அளவுக்கு நம்முடைய வழிமாக்களிலே நம்முடைய திருமண வைபவங்களிலே ஒதுக்கப்படுகிறது என்பதை நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயமா இருக்கிறது. எனவேதான் திருமணம் என்பது ஒரு சுண்ணா, பல ஹராம்களில் ஆரம்பித்து வைக்கப்படக்கூடாது என்கின்ற கருத்தை நாங்கள் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். இன்று மிக முக்கியமான மற்றொரு விடயம்தான், திருமணம் என்பதற்கு தகுதியாக இந்த திருமண பிணக்குகளுக்கு பின்னால் இருக்கின்ற முக்கியமான நோக்கம், பலர் திருமணத்துக்கான தகுதியாக வரும் பருவ வயதை அடைவதை மாத்திரமே நாங்கள் பார்க்கின்றோம். பருவ வயதை அடைவதென்பது ஒரு பெண் பருவம் அடைவதென்பதோ ஒரு ஆண் பருவம் அடைவதென்பதோ ஒரு வயது ரீதியான ஒரு முதிர்ச்சி மாத்திரம்தான், திருமணத்துக்கு அது மாத்திரம் போதாது. ஒரு குடும்பம் என்கின்ற ஒரு நிறுவனத்தை கட்டி எழுப்பி அதற்கு தலைமைத்துவம் வழங்கி குழந்தை என்கின்ற ஒரு பெரும் அமானிதத்தை சுமந்து நடத்தி செல்வதற்கு இரு சாராருக்கும் முறையான பயிற்றுவிப்புகள் தேவை, மெச்சூரிட்டி என்கின்ற அந்த முதிர்ச்சி நிலை தேவை, அது பற்றி நாங்கள் சிந்திப்பது கிடையாது. பாடசாலையில் இன்று சாதாரணமாக சாதாரண தர பரீட்சை எழுதுவதற்கு முன்னாலே திருமண வாழ்க்கையில் இணைந்து கொள்கின்ற மாணவிகளை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த மாணவி திருமண வாழ்க்கையில் இணைந்து கொள்கின்ற போது இப்போது இருக்கின்ற கால இட சூழல் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற போது எந்த மெச்சூரிட்டியோடு எந்த முதிர்ச்சியோடு அவர் திருமண வாழ்க்கையில் இணைகின்றார், அவருடைய வாழ்க்கை எப்படி அவர் நடத்தி செல்ல வேண்டும் என்கின்ற எந்த விதமான பயிற்றுவிப்பும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கைக்குள் இணைகின்ற போது மிக குறுகிய காலத்தில் அவர்கள் குடும்ப வாழ்க்கையை முறித்துக் கொள்ள வேண்டிய நிலைமைகள் உருவாவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இது தொடர்பாக நாங்கள் மிக ஆழமாக சிந்தித்து ஆய்வு ரீதியாக இதற்கு வழிகாட்டப்பட வேண்டும். கட்டாயம் திருமணத்துக்கு முன்னாலான உளவலத்துணை வகுப்புகள் நடாத்தப்பட வேண்டும். அதிலே பங்குபற்றுபவர்கள் தான் பள்ளி வாயில்களிலே திருமண பதிவுகளுக்கு உள்வாங்கப்படுவார்கள் என்கின்ற ஒரு சட்டமாவது கொண்டு வரப்பட வேண்டும். அதன் மூலமாக ஓரளவுக்கேனும் இந்த திருமண வாழ்க்கை என்றால் என்ன, இதனுடைய யதார்த்தம் என்ன, இதற்கு பின்னால் இருக்கின்ற நோக்கங்கள் என்ன என்கின்ற விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டு அந்த வாழ்க்கைக்குள் நுழைகின்ற போது ஓரளவுக்கேனும் புரிந்துணர்வோடு அவர்கள் வாழ முடியும். இன்று பல இளைஞர்கள் மோசமான திரைப்படங்களுக்கூடாக அல்லது புத்தகங்களுக்கூடாக அல்லது நண்பர்களுக்கூடாக திருமண வாழ்க்கையை பற்றிய பிழையான ஒரு கற்பிதத்தை உருவாக்கிக் கொள்கின்றார்கள். மன வாழ்க்கை என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று அவர்கள் ஒரு வேறொரு கற்பனையில் தான் திருமண வாழ்க்கைக்குள் நுழைகின்றார்கள். ஆனால் உண்மை யதார்த்தம் அப்படி இருப்பதில்லை. அதற்கு முரணாக அவர்களுக்கு இருக்கின்ற போதோ மன வாழ்க்கையில் அவர்கள் மனமுடைந்து போய் வேறு தொடர்புகளை நாடி செல்லக்கூடிய நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் பெண் தரப்பிலும் பல எதிர்பார்ப்புகளோடு கனவுகளோடு வருகின்ற ஒரு மனப்பெண் தன்னுடைய எதிர்பார்ப்புகள் அங்கே பூர்த்தி செய்யப்படாத போது அவளும் மனமுடைந்து போய் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாவதை நாங்கள் பார்க்கணும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் சொல்கின்ற இந்த குடும்ப வாழ்க்கையினுடைய இலட்சியங்களில் ஒன்றான மன நிறைவு, திருப்தி, சந்தோஷம், நிம்மதி என்கின்ற இந்த இலட்சியங்களை அடைவதற்குத்தான் நாம் மேலே சொன்ன இந்த வழிமுறைகளை எல்லாம் இஸ்லாம் காட்டி தந்திருக்கின்றது. எனவே நம்ம எல்லோருடைய இதிலே பலர் திருமணம் செய்தவர்களாக இருக்கலாம்,
திருமணம் செய்தவர்கள் நாம் செய்த திருமண வாழ்க்கையை எப்படி மன நிறைவாக சந்தோஷமாக விட்டுக் கொடுப்போடு வாழலாம் என்று சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். திருமணம் செய்ய இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய குடும்பத்தவர்களுக்கு இது தொடர்பான ஒரு அழகிய விழிப்புணர்வூட்டல் கூடாக அவர்களையும் ஒரு மன நிறைவான சந்தோஷமான திருப்திகரமான மன வாழ்க்கைக்குள் கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் ஒரு குடும்ப வாழ்க்கை ஒழுங்காக இல்லை என்றால் அவனுடைய சமூக வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை அனைத்திலும் அது பாதிப்பை செலுத்தும் என்பதே ஒரு வெளிப்படை உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நாங்கள் ஒவ்வொரு மனதில் கொண்டு எங்கள் எல்லோருடைய குடும்ப வாழ்க்கையும் சந்தோஷமான மனநிறைவான வாழ்க்கையை ஆக்கிக் கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தௌஃபிக் செய்தருவானாக. அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வலி ஜமீல் முஸ்லிமீன், ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூரு ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فيا عباد الله أوصيكم وإياكم ولا بتقوا الله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قوا أنفسكم وأهليكم نارا صدق الله العظيم. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, திருமண வாழ்க்கைக்கு பின்னால் மன நிம்மதி திருப்தி இல்லாவிட்டால் திருப்தியோடு வாழ வேண்டும் என்கின்ற விடயத்தை நாங்கள் நோக்கினோம். அந்த திருப்தியோடு வாழ முடியாமல் போகின்ற போது அதனுடைய விளைவு என்ன என்பதை நாங்கள் இந்த சமூகத்திலே பார்க்கின்றோம். பல நபர்கள் திருமணம் முடிக்கின்றார்கள், திருமண வாழ்க்கையில் இணைகின்றார்கள், குழந்தைகளை பெற்றுக் கொள்கின்றார்கள். ஆனால் திருமணத்தின் மூலமானவர்களுடைய நோக்கங்கள் நிறைவேற்றப்பட்டதா என்றால் கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாம் தந்திருக்கின்ற ஒரு முக்கியமான தீர்வு தான் தலாக் என்கின்ற ஒரு தீர்வு இருக்கிறது. இது ஒரு உடனடி தீர்வு கிடையாது, பல கட்டங்களுக்கு பின்னால் இஸ்லாம் கொடுத்திருக்கின்ற ஒரு தீர்வு. அது ஆணுக்கும் அந்த உரிமையை சமமாக கொடுத்திருக்கிறது, பெண்ணுக்கும் அந்த உரிமையை ஹுல்லு என்ற பெயரிலே கணவனையோடு திருப்தியோடு வாழ முடியாவிட்டால் அந்த கணவனை விடுத்து ஒரு மறுமணம் செய்து கொள்கின்ற உரிமையை பெண்ணுக்கும் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக கொடுக்கப்பட்ட உரிமை. ஆனால் பொதுவாக இது ஆண்களுக்கு தான் அதிகம் பிரயோகிக்கப்படுகிறது எங்களுடைய சமுதாயத்தில். தலாக் என்கின்ற உரிமை ஆணுக்கு எப்படி இருக்கிறதோ அதே போன்று ஹுலு என்கின்ற ஒரு உரிமையை இஸ்லாம் பெண்ணுக்கு கொடுத்திருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பல சம்பவங்கள் இதற்கு ஆதாரம் அமைந்திருக்கின்றன. பெண்கள் தன்னுடைய கணவனின் மீது திருப்தி இல்லை என்பதை பகிரங்கமாக சொல்லி அவர்கள் மன வாழ்க்கையிலிருந்து பிரிந்து கொண்டு வேறு திருமணங்கள் செய்து கொண்ட வரலாற்றை நாங்கள் அதிகம் பார்க்கின்றோம். இது ஒரு தீர்வாக இருக்கின்றது. இந்த தீர்வை எடுத்துக்கொள்ள முடியாமல் சமூக கட்டுப்பாடுகள் அல்லது பல பிரச்சனைகள், என்னை வேறாக நினைத்துக் கொள்வார்கள், தவறாக எண்ணிவிடுவார்கள் என்கிற அச்சத்தின் காரணமாக பலர் தலாக் என்கின்ற தீர்வை எடுக்காமல் வேறு பல தீர்வுகளை எடுத்துக் கொள்கின்றனர். இதனுடைய விளைவு சமூகத்தில் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற போது புரோக்கன் ஃபேமிலிஸ் என்று சொல்லப்படுகின்ற உடைந்த குடும்பங்கள் பல இன்று உருவாகி இருக்கின்றன. கணவனும் மனைவியும் ஒத்துமையாகத்தான் இருக்கிறார்கள், சட்ட ரீதியாக திருமண வாழ்வில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இடையில் எந்த உறவும் கிடையாது. அவர்கள் பேசுவது கிடையாது, ஒன்றாக தூங்குவது கிடையாது. ஆனால் பேருக்கு அவர்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். சிலர் சொல்லுவார்கள், நாங்கள் எங்களுக்காக வாழவில்லை, பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையை மிக இலகுவாக பாவித்து விட்டு சென்று விடுவார்கள். இதனுடைய விளைவு இன்று பிள்ளைகளை கடுமையாக பாதிக்கின்றது. இன்று பாடசாலைகளிலே மாணவர்களுடைய உளவியல் பிரச்சனைகளை ஆராய்ந்து பார்க்கின்ற போது அதுக்கு பெரும்பாலும் முக்கியமான காரணியாக இருப்பது தாய் தந்தையினுடைய இந்த சண்டை சச்சரவுகள். அண்மையிலே ஒரு ஏலவல் பரீட்சைக்காக சென்றிருந்த போது ஒரு பரீட்சைக்கு மாணவன் தோற்ற வரவில்லை. அவருடைய நம்பரை எடுத்து அவரை எப்படியாவது பாடசாலையிலே பரீட்சைக்கு தோற்றிவிட வேண்டும் என்பதற்கு அவர் சிறுமுயற்சி எடுத்த போது அந்த மாணவன் சொன்ன வார்த்தை, என்னால் இரவு முழுக்க தூங்க முடியவில்லை, கணவன் மனைவி என்னுடைய தாய் தந்தையருக்கிடையே பிரச்சனை, எனவே நான் இன்றைய பாடத்துக்கு வரவில்லை என்று சொல்கின்றான். பிறகே எப்படி ஒரு அதிபருடைய உதவியோடு அந்த மாணவன் வந்து மீண்டும் பரீட்சை எழுதினான் என்பது வேறு கதை. நான் சொல்ல வருகின்றபடி இந்த அளவுக்கு இன்று மாணவர்களுடைய கல்வியிலே கணவன் மனைவியினுடைய பிரச்சனை, தாய் தந்தையினுடைய பிரச்சனை என்பது மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் குடும்பமாகவும் இல்லை, பிரிந்தும் இல்லை. எனவே அந்த வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதி, மனநிறைவு என்பது அறவே இல்லாமல். இரண்டாவது மிக மோசமான பாதிப்பு இன்று சமூகத்தில் ஏற்படுத்தியிருப்பது, கணவன் மனைவியாக இருவர் சேர்ந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கிடையிலே மனநிறைவு, நிம்மதி, திருப்தி இல்லை. எனவே அவர்கள் அது ஆண் தரப்பிலும் இருக்கிறது, பெண் தரப்பிலும் இருக்கிறது, வேறொரு முறையற்ற தொடர்பை அவர்கள் அன்ஒபிஷியலாக வைத்திருக்கின்றனர். இது இன்று நம்முடைய சமுதாயத்தில் மிக அதிகமாக அதிகரித்து போகின்ற ஒரு மிகப்பாரிய பிரச்சனை. கணவன் மனைவியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வேறொருவரோடு, அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனால் அவர் அவ்வப்போது இஸ்லாத்திலே மிக மோசமான ஹராமாக வர்ணிக்கப்பட்டிருக்கின்ற ஜினாவை நோக்கி அவர் சென்றுகின்றார். பிரபலம் வாய்ந்த பல மனிதர்கள் இதற்குள் மாட்டிக்கொண்டு தவிக்கின்றார்கள்.
தன்னுடைய ஆசைகளை இச்சைகளை தீர்த்துக் கொள்வதற்கு விலை மாதுக்களை தேடிச் செல்கின்ற பல முஸ்லீம்கள் இன்று நம்முடைய சமுதாயத்தில் உருவாகி இருக்கிறார். இது மிகவும் பகிரங்கமாக பேசுவதற்கு வெக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருந்தாலும் பேசியாக வேண்டிய நிலைமையில் நாங்கள் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பல சம்பவங்களை நாங்கள் கேள்விப்படும். நன்மையில் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் நமது பிரதேசத்தில் ஏற்பட்ட ஒரு விடயம். மனைவி தன்னுடைய வீட்டுக்கு வேறொரு ஆணை வரவழைத்து, அதுவும் நம்முடைய சமூகத்தை சாராத ஒருவரை வரவழைத்து, கணவனையும் கணவனின் குடும்பத்தவர்களையும் தாக்கிவிட்டு வேறொரு திருமணத்திலே, ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கிறது ஆனால் வேறொரு திருமணத்திலே இணைகின்றார். அந்த அளவுக்கு இன்று இருக்கின்றது. ஆண் தரப்பிலே பல விடயங்கள் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது ஒரு மற்றும் ஒரு பிரச்சனை. இந்த பாவத்துக்கும் சென்று விடாமல் இருக்கின்றவர்கள் ஒன்று உடைந்த குடும்பங்களாக வாழ்ந்து உளவியல் ரீதியாக தாக்கம் செலுத்தப்படுகின்றது, இன்னொன்று விபச்சாரத்தை நோக்கி நேரடியாக செல்கின்றார்கள். இன்னும் சிலர் இந்த பிரச்சனையை மனதுக்குள் வைத்துக் கொண்டு பாவத்திலும் விடுபடாமல் வெளியிலும் சொல்லிக் கொள்ள முடியாமல் உள ரீதியாக பாதிக்கப்பட்டு உள்ள நோயாளிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றனர். இதுவும் இந்த சமூகத்திலே பரவலாக இருக்கின்ற ஒரு விடயம். நம்முடைய பதிவு செய்யப்பட்ட நம்முடைய பிரதேசத்திலிருந்து பதிவு செய்யப்பட்ட கிளினிக்குக்காக மனநல கிளினிக்காக செல்பவர்களை தொகை 1200 அதிகமானவர்கள் நம்முடைய பிரதேசத்தில். அந்த அளவுக்கு உளவியல் தாக்கம் இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, இது இதனுடைய உச்சகட்டம் தான் போதை வஸ்துக்களை நோக்கி செல்வதும் தற்கொலைகளை நோக்கி செல்வதும் என்கின்ற பல விடயங்களுக்கு பின்னால் இந்த குடும்ப பிளவுகள் இருந்து விட முடியும். எனவே இஸ்லாம் சொல்கின்ற இந்த திருமண விடயம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. உஸ்மான் இப்னு மதூன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், குடும்ப வாழ்க்கை என்னுடைய இபாதத்துகளுக்கு தடையாக இருந்து விடலாம், எனவே எனக்கு நீங்கள் துறவரம் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும், திருமணம் முடிக்காமல் பிரம்மச்சாரியாக வாழ்வதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், திருமணம் என்னுடைய சுன்னா, அதனை புறக்கணிப்பவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று திருமணத்தை தான் தூண்டுகின்றார்களே தவிர துறவரத்தை அவர்கள் ஆதரிக்கவில்லை. இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற ஒரு சஹாபி சொல்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் அப்படி ஒரு அனுமதியை கொடுத்திருந்தால் நாங்கள் எங்களை பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆண்மை நீக்கம் செய்து கொண்டிருப்போம், திருமணமும் செய்யாமல் வாழ்ந்திருப்போம் என்று சொல்கின்றார். ஆனால் இஸ்லாம் அதனை அனுமதிக்கவில்லை. மனிதனுடைய மனப்பாங்கு, மனிதனுடைய உள்ளம், மனிதனுடைய தேவை, ஆசை, இன்பம் எல்லாவற்றையும் அறிந்தவன் தான் அல்லாஹ். அந்த அல்லாஹ் உருவாக்கிய மார்க்கத்திலே அவனுடைய உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அது ஹலாலான முறையிலே அனுபவிக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. எனவே அதற்கு ஒரு தீர்வாகத்தான் இஸ்லாம் திருமணத்தை சொல்கின்றது. மாத்திரமல்ல, மற்றொரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரியிலே வருகின்ற ஒரு சம்பவம். சில சஹாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள், நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், நான் இரவிலே தூங்க மாட்டேன், முழுமையாக தொழப்போகிறேன், நான் இதற்கு பிறகு நோன்பு நோக்காமல் இருக்க மாட்டேன் என்றெல்லாம் பேசிக் கொண்ட போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பற்றி மிக கடுமையாக சாடிவிட்டு சொன்னார்கள், நான் அல்லாஹ்வை அஞ்சுகின்ற மிகச்சிறந்த அடியான், நானே பல திருமணங்கள் செய்திருக்கின்றேன், நானே நோன்பு நோக்காத பல நாட்கள் எனக்கு இருக்கின்றது, நான் இரவில் தூங்குகின்றேன், சிறிது நேரம் எழுந்து தஹஜ்ஜதும் தொழுகின்றேன். எனவே இதுதான் இஸ்லாம் சொல்கின்ற நடுநிலையான வாழ்க்கை. இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக முற்றாக எல்லாவற்றையும் துறந்துவிடவும் இல்லை, அதே போன்று மனிதனுக்கான எல்லா விதமான ஆசாபாசங்களையும் அடக்கி அவனை ஒரு அடிமையாக இஸ்லாம் நோக்கவும் இல்லை. நடுநிலையாக இஸ்லாம் குடும்ப வாழ்க்கையா, மனநிறைவான சந்தோஷமான வாழ்க்கையா, அதற்காக திருமணத்தை ஒரு வழியாக ஆக்கி தந்திருக்கின்றது. மாத்திரமல்ல, திருமணத்துக்கு பின்னால் இருக்கின்ற மற்றும் ஒரு மிக முக்கியமான நோக்கம்தான் திருமணம் என்பது கற்புக்கான ஒரு கேடயம் என்று இஸ்லாம் சொல்கின்றது. எனவே இந்த சமூகத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, திருமணம் என்பது ஒரு பிழையான ஒரு விடயமாக அல்லது திருமணத்தை பற்றி பேசுவது என்பது ஒரு வெட்கத்துக்குரிய ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. ஆனால் அப்படி அல்ல. எந்த வயதிலும், குறிப்பிட்ட பருவ வயதை முதிர்ச்சி அடைகின்ற ஒருவர் எந்த வயதிலும் திருமணம் செய்ய முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களில் யார் பராமரிப்பு செலவுக்கு சக்தி பெற்றுள்ளாரோ அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும். ஏனென்றால் திருமணம் என்பது பார்வையை தடுக்கக்கூடியதாக, கற்பை காக்கக்கூடியதாக இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்துக்கு பின்னால் இருக்கின்ற நேரடியான ஒரு தாக்கத்தை பற்றி சொல்கின்றார்கள். புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று ஒரு 40-35 வயதிலே ஒரு கணவன் ஒரு மனைவியை இழந்து விடுகின்ற போது அவர் உடனடியாக மரணத்தை நோக்கி செல்கின்றார். அதே வயதிலே அதே உணர்வோடு இருக்கின்ற ஒரு பெண் விதவையாக்கப்பட்டு விட்டால் அல்லது கணவனை பிரிந்து விட்டால் அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு யாரும் முன்வருவதில்லை, முதலாவது விடயம். இரண்டாவது, அப்படியான ஒரு விடயத்தை பலர் தூண்டுவதில்லை. நீண்ட காலம் அந்த பெண் ஆண் துணை இல்லாமல் வாழ முற்படுகின்ற போது அது பாரிய பல சமூக பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றது. இது இன்று நம்முடைய சமுதாயத்தில் பேசப்பட வேண்டிய ஒரு விடயம். அதே போன்று ஆண்களிலும் குறிப்பிட்ட வயது தாண்டி மனைவிமார் மரணித்து போகின்ற போது அவர்களுக்கு மனம் முடித்து வைப்பதற்கு பிள்ளைகள் வெக்கப்படுகிறார்கள். என்னுடைய தந்தைக்கு நான் திருமணம் செய்து வைப்பதா, இது ஒரு சுன்னா, இதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒருவர் 60 அல்ல 70 அல்ல 80 வயதானாலும் வாழ்க்கை துணை என்பது அவசியமான ஒரு விடயம்.
வாழ்க்கை துணை என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல அது வெறுமனை சந்ததியை விருத்தி செய்வது கொள்வதற்காக, உடல் இன்பங்களை தீர்த்துக் கொள்வதற்கான ஒன்று மாத்திரமல்ல. திருமண வாழ்க்கைக்கு பின்னால் இருக்கின்ற அந்த பகிர்ந்துணர்வு, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதே, தன்னுடைய விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒருவர் துணைக்கு இருப்பது என்பது அது ஆணுக்கும் தேவை பெண்ணுக்கும் தேவை, அதற்கு வயது முக்கியமல்ல. இந்த நடைமுறை நம்முடைய சமுதாயத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். இன்று பலர் ஒரு குறிப்பிட்ட காலம் கணவன் மனைவியா வாழ்ந்துவிட்டு மனைவி மரணித்ததற்கு பிறகு காலமெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே அவர் அப்படியே அலைக்கழிக்கப்படுவார். ஒரு நாள் இந்த பிள்ளையினுடைய வீட்டிலே, இன்னொரு நாள் அந்த பிள்ளையினுடைய வீட்டிலே, அப்படி அவர்கள் அலைக்கழிக்கப்படுவார். அவர்களுடைய உளவியல் தேவைகள் எதுவும் நிறைவேற்றப்படுவது. இஸ்லாம் சொல்கின்ற திருமண வாழ்க்கைக்கு பின்னால் அவர் மரணிக்கும் வரைக்கும் அந்த திருமண வாழ்க்கையினுடைய தேவை இருக்கும். தேவை இல்லாத ஒருவருக்கு நாங்கள் அவசியப்படுத்த தேவையில்லை. தேவை உள்ளவர்கள் இருப்பார், அவர்களுக்கு நாங்கள் அந்த விடயங்களை நிறைவேற்றி கொடுப்பதற்கும் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கின்ற விடயம். அவருக்கு சக்தி இருந்தால், பொருளாதார ரீதியாக ஒரு மனைவியை வைத்து பராமரிக்கக்கூடிய நிலையில் அவர் இருந்தால், அவர் வயது முதிர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு திருமணம் முடித்துக் கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது சமூகத்தில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நாம் கேள்விப்படுகின்றோம், வயது முதிர்ந்த ஒருவர் ஒரு சிறு குழந்தையை துஷ்பிரயோகம் செய்வதா? ஏன் இதற்கு பின்னால் இருக்கின்ற நியாயங்களை தேடி பாருங்கள். இப்படியான பல பிரச்சனைகள் இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். இதெல்லாவற்றுக்கும் மேலாக திருமண விடயத்தில் இஸ்லாம் வெளிப்படை தன்மையோடு சுதந்திரத்தோடு செயற்பட வேண்டும் என்பதை விரும்புகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். மிக தெளிவாக நாங்கள் சீராவிலே பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் இருக்கிறார்கள். ஒரு பெண் நேரடியாக வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டு சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், உங்களை எனக்கு விருப்பம், நான் உங்களை திருமணம் முடிக்கட்டான்னு கேட்கிறேன். இந்த சம்பவம் பல ஹதீஸ்களிலே புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற 5029 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிற நேரடியாக கேட்கின்றார். சஹாபாக்கள் பலர் இருக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு பெண் நேரடியாக வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், உங்களை திருமணம் முடிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நான் உங்களை திருமணம் முடிக்க விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு வேறொரு திருமணத்தை அவர்கள் பேசிக் கொடுத்த சம்பவம், இந்த வரலாற்று சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு சஹாபா சமுதாயம் திருமணத்தில் கவனம் செலுத்தினார்கள். ஏன் அவர் வெட்கப்பட வேண்டும்? அவர் சுன்னாவை தான் வந்து கேட்கிறார், மார்க்கம் அனுமதித்த ஒரு விடயத்தை தான் வந்து கேட்கிறார். அவர் விருப்பம் என்றால் முடிப்பார், இல்லை என்றால் இல்லை என்று சொல்வார், விஷயம் முடிந்தது. ஆனால் இன்று திருமணத்துக்கு வெக்கப்படுகின்ற நாங்கள் விபச்சாரத்துக்கு வெக்கப்படாமல் இருக்கிறோம். இன்று திருமணம் வெக்கத்துக்குரிய ஒரு விடயம், ஆனால் அன்ஒபிஷியலாக யாருக்கும் தெரியாமல், குடும்பத்தவர்களுக்கு தெரியாமல், முறையற்ற விதத்திலே பாலியல் தொடர்புகளை பேணுவது இன்று அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக மாறியிருக்கு. அன்புக்குரியவர்களை, வெக்கப்பட வேண்டிய விஷயம் வலா தக்ரபு ஸினா, ஸினாவை நீங்கள் நெருங்காதீர்கள் என்று சொன்ன ஒரு விடயம் இன்று இலகுவாக்கப்பட்டிருக்கிறது. இலகுவாக்கி கொடுக்க சொன்ன திருமணம் இன்று கஷ்டமாக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய விளைவுதான் நிம்மதியற்ற, சந்தோஷமற்ற, திருப்தியற்ற மன வாழ்க்கை ஏற்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். தலாக்கும் இலகுபடுத்தப்பட்டிருக்கிறது இஸ்லாத்திலே, மறுமணம் இலகுபடுத்தப்பட்டிருக்கிறது இஸ்லாத்திலே. அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த உரிமை இருக்கிறது, மறுமணம் பெண்ணுக்கும் இருக்கிறது. பலதார மணம் என்கின்ற உரிமையை மேலதிகமாக இஸ்லாம் ஆணுக்கு கொடுக்கின்றது. ஏன்? அதற்கு பின்னால் பல நியாயங்கள் இருந்தன. பலர் நினைக்கிறார்கள், முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, முஸ்லீம் அல்லாதவர்கள் மாத்திரமல்ல, முஸ்லீம்கள் கூட பலர் நினைக்கின்றார்கள், பலதார மனத்தை உலகத்தில் அறிமுகப்படுத்தினது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இஸ்லாம் தான் முதன் முதலிலே பலதார மனத்தை கொண்டு வந்தது என்ற ஒரு நோக்கு இருக்கிறது. எனவேதான் பலர் பலதார மனத்தை பிழையாக பார்க்கின்றார். ஆனால் இஸ்லாம் சொல்கின்ற உண்மையான பலதார மனத்துக்கு பின்னால் முக்கியமான நோக்கங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சூரத்து நிசாவுடைய 3வது வசனத்திலே தெளிவாக சொல்கின்றான், நீங்கள் அனாதை பெண்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் சுதந்திரமான பெண்களில் ஒன்றையோ இரண்டையோ மூன்றையோ நான்கையோ நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஆனால் நிபந்தனை இருக்கிறது, விரும்பியவாறு பலதார மணத்தை செய்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. கட்டற்ற முறையிலே விரும்பினால் ஒருவர் நான்கு பேர் உடனடியாக திருமணம் செய்து கொண்ட அனுமதியை இஸ்லாம் கொடுக்கவில்லை. இது பிள்ளையாக சமூகத்திலே நடைமுறைப்படுத்தப்படுகின்ற விடயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அவர்களோடு நியாயமாக நடக்க முடியும் என்று கருதினால் திருமணம் முடியும், அவர்களை சமத்துவமாக நடத்த முடியும் என்று கருதினால் திருமணம் முடியுங்கள். ஆனால் உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் என்றால் நீங்கள் ஒன்றோடு போதுமாக்கிக் கொள்ளுங்கள் என்று ஒரு கடுமையான நிபந்தனை இஸ்லாம் விதிக்கின்றது. சூரத்து நிசாவினுடைய 129வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நீங்கள் அவர்களுக்கு மத்தியிலே நீதம் செலுத்துவது உங்களுக்கு சாத்தியம் இல்லை என்று கருதினால் நீங்கள் பலதார மனத்தை நோக்கி செல்லாதீர்கள் என்று இஸ்லாம் தடுத்திருக்கின்றது. இந்த இரண்டு வசனங்களை தவிர நேரடியாக பலதார மனத்தை பற்றி பேசக்கூடிய எந்த ஒரு வசனமும் குர்ஆனிலே கிடையாது. ஆனால் பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார், உலகத்துக்கு பலதார மனத்தை அறிமுகப்படுத்தியது இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மிக பிழையான ஒரு விடயம். ஏனென்றால் இஸ்லாம் அறிமுகமாவதற்கு முதலே உலகத்திலே இருந்த யூத கிறிஸ்தவ சமயங்களில் பலதார மனம் அனுமதிக்கப்பட்டிருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். பைபிளிலே சொல்லப்படுகின்ற சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். மன்னன் சாலமோன், அதாவது சுலைமான் என்று நாங்கள் அழைக்கின்றவர், 700 மனைவிகளோடு வாழ்ந்ததாகவும், தாவூத் என்று அழைக்கப்படுகின்ற தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கின்ற போது அவருக்கு பல மனைவிகள் இருந்ததாகவும் சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். தல்மூதிக் என்று சொல்லப்படுகின்ற யூத வேதத்திலே பிரதானமான வேதம், அதிலே ஆண்கள் 4 திருமணம் வரை முடிக்கலாம் என்று யூதர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இந்து வேதங்களிலே
பல மனைவிமாரோடு வாழ்ந்ததாக பல சம்பவங்கள் சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு பிராமணர் நான்கு மனைவியரை மணக்க முடியும் என்கின்ற விடயம். அது மாத்திரமல்ல, ராமருடைய தந்தையாக இருந்த தசரதன் கிட்டத்தட்ட 1000 மனைவிகளோடு இருந்ததாக எல்லா மூலாதாரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது இஸ்லாம் அறிமுகப்படுத்திய ஒரு விடயம் அல்ல, உலக வரலாற்றிலே தவிர்க்க முடியாமல் பலதாரமானம் என்பது எல்லா சமூகத்திலும் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு விடயத்தை தான் இஸ்லாம் அழகாக சட்ட ரீதியாக ஒழுங்குபடுத்தி கொடுத்ததை தவிர, அது இஸ்லாம் தூண்டிய அல்லது அது கட்டாயப்படுத்திய ஒரு விடயமாக நாங்கள் நினைத்துக் கொண்டிருப்பது மிக தவறான விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. எனவேதான் இஸ்லாம் இந்த பலதார மனத்துக்கு பின்னால் அழகான ஒரு நியாயத்தை சொல்கின்றது. 2-3 நியாயங்களை அது சொல்கிறது. 1, தக்குவா. இறையச்சம் இருந்தால் தான் நீங்கள் இதன் பக்கம் செல்ல வேண்டும். முதலாவது சொல்கின்ற நிபந்தனை அதுதான், இறையச்சம் இருந்தால் செல்லும். 2வது சொல்கின்ற விடயம், நீதம் செலுத்த முடியுமா இருந்தால், சமத்துவமாக நடத்த முடியுமா இருந்தால் அதன் பக்கம் செல்லுங்கள். 3வது, உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏனைய ரீதியாக பலம் இருந்தால் நீங்கள் செல்லலாம் என்கின்ற 3 நிபந்தனை குர்ஆன் தெளிவாக சொல்கின்ற நிபந்தனைகள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் ஏன் பலதார மனத்தையும் அனுமதித்தது என்கின்ற நியாயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆண் ஒரு மன வாழ்க்கையில் இருக்கின்ற போது அவனுக்கு அதற்கான பூர்ணமான மன நிம்மதியான சந்தோஷமான திருப்தியான வாழ்க்கை இல்லாத போது அவன் முறையாக இன்னும் ஒரு திருமணத்தில் சட்ட ரீதியாக இணைந்து கொள்ள சந்தர்ப்பத்தை தான் இஸ்லாம் கொடுத்தது. கொடுக்காவிட்டால் என்ன நடக்கும்? அதுதான் இப்போது சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சமூக ரீதியான தடைகளை போடுகின்ற போது அல்லது சட்ட ரீதியான தடைகளை போடுகின்ற போது, இலங்கையிலே முஸ்லீம்கள் மாத்திரம்தான் பலதாரமானம் புரியலாம். எங்களுக்கு 1951 உருவாக்கப்பட்டிருக்கின்ற முஸ்லீம் தனியார் சட்டத்தில் தான் தனியாக பலதாரமானம் புரியலாம் என்கின்ற ஒரு அனுமதி இருக்கிறதே தவிர, இலங்கையினுடைய பொதுச் சட்டத்திலோ ஏனைய சட்டங்களிலோ பலதாரமானம் அனுமதிக்கப்படவில்லை. ஒரு நேரத்தில் ஒருவர் ஒருவரோடு வாழுகின்ற சட்டம் மாத்திரம்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டமும் சில போது மாற்றப்படலாம் அல்லது திருத்தப்படலாம், அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஆனால் எங்களுடைய சட்டத்திலே அதற்கான ஒரு ஏற்பாடு இருக்கிறது. ஆனால் நாங்கள் உண்மையான வரலாற்றை ஆய்ந்து பார்க்கின்ற போது, இந்தியாவிலே ஒரு ஆய்வு செய்தார்கள், அதிலே ஒரு வருடத்திலே பலதாரமான அங்கும் முஸ்லீம் தனியார் சட்டத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது வெறும் 4.1% ஆண்கள் தான் முஸ்லீம்கள் பலதாரமானத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். பலர் ஏனைய சமயங்களில் அல்லது ஏனைய சட்டங்களுக்கு கீழ் வாழுகின்ற பலர் 96% பலதார மனத்தில் ஈடுபட்டிருந்த அந்த ஆய்வை சுட்டிக்காட்டினார். எனவே அன்புக்குரியவர்களே, முஸ்லீம்களுக்கு இது அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் பலர் அதன் பக்கம் செல்வதில்லை. காரணம், இஸ்லாம் சொல்கின்ற அந்த கடுமையான நிபந்தனையை பின்பற்றுகின்றவர்கள், தக்குவா இருக்க வேண்டும், என்னிடம் பலம் இருக்க வேண்டும், நீதியாக சமத்துவமாக நடத்த வேண்டும் என்கிற அந்த நிபந்தனைகளை பார்க்கின்ற போது உண்மையில் தேவையில்லாமல் அதனை துஷ்பிரயோகம் செய்வது மிக பெரும் பாவம். இன்று நம்முடைய தனியார் சட்டத்தில் இது இருக்கின்றது என்பதால் அதனை மிக மோசமாக பயன்படுத்தி பல பெண்களுடைய வாழ்க்கையை சீரழித்த பலர் இருக்கிறார்கள். அதை பற்றி நாங்கள் பேசியாக வேண்டும். அது துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட ஒரு பகுதி. ஆனால் உண்மையில் இஸ்லாம் இதனை ஏன் அனுமதித்தது என்று சொன்னால், இதனை அனுமதிக்காத போது இப்பொழுது நாம் சொன்ன இந்த விளைவுகள் வரும். ஒருவன் தான் மனமுடித்த மனைவியோடும் வாழ முடியாது, அவளோடு பெற்றிருந்த குழந்தைகளை பிரிந்துவிட முடியாது, இந்த நிலையிலே வேறொரு திருமணம் முடிக்க முடியாது என்று வருகின்ற போதோ அவன் உத்தியோகபூர்வமற்ற முறையிலே மற்றும் ஒரு உறவை தேடிக்கொள்வான், அவன் விபச்சாரத்தின் பக்கம் செல்வான். பலர் இன்று சென்று கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படையாக பல விடயங்களை இங்கு பேச முடியாது. எனவே அன்புக்குரியவர்களே, எனவேதான் இஸ்லாம் ஒரு தீர்வாக அதனை சொல்லியிருக்கிறதே தவிர, உண்மையில் உங்களிடத்திலே சக்தி இருந்தால், தக்குவா இருந்தால், உண்மையாக நேர்மையாக நிம்மதியாக இரு மனைவி மக்களையும் சந்தோஷமாக வைத்து வாழ வைக்க முடியுமா இருந்தால் அவர்களுக்கு சலுகையாக அது கொடுக்கப்பட்ட ஒரு விடயம். முடிந்தால் அதை பயன்படுத்திக் கொள்ள ஹலால். ஆனால் இதைவிட மோசமான ஒரு விடயம், உத்தியோகபூர்வமற்ற முறையிலே குடும்பங்களை தேடிக்கொள்கின்ற போது அதனுடைய விளைவு என்ன? தந்தையின் பெயர் தெரியாத குழந்தை பரம்பரை ஒன்று உருவாகி கொண்டிருக்கும். மறுமணம் புரிந்தால், இஸ்லாம் சொல்கின்ற பலதார மனம் பண்ணி மறுமணம் புரிந்தால் அந்த மனைவிக்கு கணவனுடைய சொத்திலே சமபங்கு போகின்றது, அந்த குழந்தைகளுக்கு சொத்துரிமை போகின்றது, அவள் ஒரு கௌரவமானவளாக வாழ முற்படுகின்றாள். ஆனால் இங்கு உண்மையிலேயே இதனை அனுமதிக்காதபோது பாதிக்கப்படுவது பெண்கள். முறையற்ற விதத்திலே கணவன்மாருடைய இந்த அல்லது ஆண்களுடைய பேச்சுகளுக்கு கட்டுப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழக்கிறார்கள், கற்பை இழக்கிறார்கள். அதன் மூலமாக குழந்தைகளை பெற்றெடுத்துக் கொள்கின்ற போது அந்த குழந்தைகள் மிகப்பாரிய உளவியல் தாக்கங்களை தான் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கின்ற ஒரு நிலைமை உருவாகி விடுகின்றன. எனவேதான் இஸ்லாம் ஒரு வலுக்கட்டாயமான சந்தர்ப்பத்தில் தீர்வாக சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விடயம்தான் இது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒரு ஆணிலே மிக தெளிவாக இந்த 2 வசனங்களை தவிர பலதாரமனம் கட்டாயம் புரிய வேண்டும் என்று யாரையும் அதை நிர்பந்திக்கவில்லை. அதே நேரம் அப்படியான ஒரு தேவை வருகின்ற போது அதனை தடுக்கக்கூடாது என்கின்ற விடயத்தையும் இஸ்லாம் அழகாக சொல்லி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இவ்வளவு நேரம் சொன்ன விடயத்தினுடைய சுருக்கம் என்னவென்றால், இஸ்லாம் ஒரு சம்பூர்ணமான வாழ்க்கை நெறி. அது உலகத்திலே தொழுவதற்கு, நோன்பு நோட்பதற்கு,
இபாதத்துக்களை செய்வதற்கு எப்படி வழிகாட்டி இருக்கிறதோ, உலக வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கும் வழிகாட்டி இருக்கிறது. உலக வாழ்க்கையில் பிரதானமான ஒன்றுதான் இந்த குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கைக்கு பின்னால் இருக்கின்ற அந்த இலட்சியங்கள், மனநிறைவு, சந்தோஷம், நிம்மதி, சந்ததி விருத்தி, ஒரு ஒழுக்கமுள்ள சமுதாய கட்டமைப்பை உருவாக்கும். இந்த மூன்றுக்கும் தான் திருமணம், தலாக், பலதாரமணம் என்கின்ற இந்த எல்லா தீர்வுகளும் இந்த நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக இஸ்லாமிய முனாக்கஹாத்தில் அனுமதிக்கப்பட்ட விடயங்கள். ஆனால் இவற்றை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு திருமணம் முடிக்க வேண்டுமென்றால் இன்று பலர் ஏன் வெளிநாடுகளிலே வாழ்க்கையை கழிக்கிறார்கள்? நாம் உருவாக்கி வைத்திருக்கின்ற சம்பிரதாயங்கள், ஒரு ஆண் மகன் இன்று சீதன பிரச்சினைக்காக வேண்டிய பல வருடங்களை தன்னுடைய இளமை முழுவதையும் உழைப்பிலேயே கழிக்கின்றான். அவன் உழைப்பிலேயே கழிக்கின்ற போது அவனுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத போது அவன் பிழையான வழிகளில் அதனை தீர்த்துக் கொள்கின்றான். இது யதார்த்தமான உண்மை. இதற்கு இந்த சமூக, இந்த தீமைக்கு சமூகம் தான் பொறுப்பு சொல்ல வேண்டும். திருமணங்களை கஷ்டமாக்கி வைத்திருக்கிறோம். ஒரு திருமணம் முடிப்பதாக ஒரு சகோதரர் சொன்னார். அண்மையிலே பேங்கிலே லோன் எடுத்து வலிமா கொடுத்ததாக சொன்னார். எங்கே போய் இந்த சமூகம் போய் நிற்கிறது என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். ஏன் இந்த சமூகம் உருவாக்கி வைக்கின்ற ஒரு தேவையில்லாத சமூக கட்டமைப்புகள், வலிமா என்றால் இப்படித்தான் கொடுக்க வேண்டும், இந்த ஹோலிலே தான் கொடுக்க வேண்டும், இப்படித்தான் சாப்பாட்டு மேன் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கின்ற நடைமுறைகள், ஏழை குடும்பங்கள் இன்று தங்களுடைய பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தாலே கவலைப்படுகின்ற ஒரு நிலைமை உருவாக்கி இருக்கிறது. அல்லாஹ் அருள் என்று சொன்னேன், எந்த வீட்டிலே பெண் குழந்தைகள் பிறந்து விடுகிறதோ அந்த பெற்றோருக்கு சுவனம் வாஜிபாய் விடுகிறேன் என்று சொன்னேன். அந்த பெண் குழந்தை என்ற ஒரு அருளை இந்த சமூகம் முசீபத்தாக பார்க்கின்ற நிலைமையை உருவாக்கி கொடுத்ததையா? இந்த திருமணம் என்கின்ற சம்பிரதாயத்தை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு விபச்சாரம் இலகுவாகும். எந்த சமூகத்தில் திருமணம் இலகுவாக்கப்படுகிறதோ, எந்த சமூகத்தில் தலாக் இலகுவாக்கப்படுகிறதோ, எந்த சமூகத்தில் தேவை ஏற்படுகின்ற ஒரு பலதாரமணம் அனுமதிக்கப்படுவது, அங்கு ஜினா குறையும். எனவேதான் இஸ்லாம் ஜினாவை இல்லாமலாக்கி, விபச்சாரத்தை இல்லாமலாக்கி, ஒழுக்க வீழ்ச்சியை இல்லாமலாக்கி, 1000, 100, 70 என்று மனைவிமாரோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமுதாயத்தில் ஒழுக்க கட்டமைப்புள்ள பொருளாதார பலம் இருந்தால், உன்னுடைய மனைவிக்கு சொத்தில் பங்கு கொடுக்க முடியுமா இருந்தால், உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்துரிமை கொடுக்க முடியுமா இருந்தால், நீதிமாக நியாயமாக நடக்க முடியுமா இருந்தால், குடும்ப வாழ்க்கையில் இணைந்து கொள் என்று வழிகாட்டி இருப்பது எவ்வளவு அழகான ஒரு வழிமுறை. இதை நாங்கள் கஷ்டப்படுத்த இன்று ஜினா பெருகி கொண்டு போகும், இஸ்லாம் சொல்கின்ற இந்த சுன்னத் இல்லாமலாகி கொண்டு வரும் என்கின்ற விடயத்தை நாம் எல்லோரும் சுமந்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான மாநிலம். இது ஒரு பெரும் சமூக தீமை. இந்த சமூக தீமை எந்த அளவுக்கு நாங்கள் இலகுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு குறிப்பிட்ட வயதிலேயே ஆண்களும் பெண்களும் திருமணம் செய்து கொள்வார்கள். பொருளாதார ரீதியாக வீடு கட்டுவதற்கும் கல்யாணத்துக்கான செலவுகளை செய்வதற்குமே அவனுடைய மொத்த பொருளாதாரத்தையும் செலவழித்து விடுவதால் அவன் கல்யாணம் முடித்ததற்கு பிறகு சந்தோஷமாக வாழ்வதற்கு அவனிடம் எதுவும் இல்லை. அவன் கடனாளியாகத்தான் திருமணத்துக்குள் நுழைகின்றான். கடனாளியாக திருமணத்துக்கு நுழைகின்ற போது மனைவியோடு நேரம் செலவழிக்க நேரம் இல்லாமல் தான் அவன் பொருளாதார தேடலில் ஈடுபடுகின்றான். குழந்தைகளை பெற்றெடுத்தாலும் குழந்தையோடு நேரம் செலவழிக்க முடியாமல் தான் அவன் கடைகளிலேயே குடியிருக்கிறான். எனவே எப்படி இஸ்லாம் சொல்கின்ற மனநிறைவும் சந்தோஷமும் வரும் எளிமையான வாழ்க்கை முறை, அதுதான் இஸ்லாம் சொல்கின்ற மிக தெளிவானது. அந்த பெரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு ஆட்டில் தான் மிகப்பெரிய விருந்தையை கொடுத்திருக்கிறார்கள், தன்னுடைய திருமண விருந்தையை கொடுத்திருக்கிறார்கள் என்றால், ஏன் நாங்கள் இருப்பவர்கள் செய்யட்டும், அதை பார்த்து நானும் செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்தை ஏன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்? வசதி இருப்பவர்கள் வசதியாக செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எல்லோரும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற கட்டமைப்பை உருவாக்கியதன் விளைவுதான் இந்த மோசமான நிலைமை உருவாக்கியதற்கான காரணம். எனவே இந்த சமூக தீமை இல்லாமலாக்க வேண்டுமா இருந்தால் ஆடம்பர திருமணங்கள், ஆடம்பர வைபவங்கள், ஆடம்பர வழிமாக்கல் இல்லாமலாக்கப்பட வேண்டும். வீடு கட்டித்தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற நிலைமைகள் இல்லாமலாக்கப்பட வேண்டும். திருமணத்துக்கு தேவையான விடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார். தஜ்ஹீஸ் என்கின்ற ஒரு வழிமுறை இஸ்லாத்திலே இருக்கின்றது. கணவனுடைய குடும்பம், மனைவியினுடைய குடும்பம், நண்பர்கள் எல்லோருமா சேர்ந்து அந்த இரண்டு ஜோடிகளும் சந்தோஷமாக வாழ்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுப்போம். ஏன் இதனை எங்களால் சாத்தியப்படுத்த முடியாது? குறைந்த அளவிலான வசதிகளோடாவது குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் என்கின்ற வாழ்க்கை முறையை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவைக்குள் இருக்கும். என்ற நாடு இப்போது போய்கொண்டிருக்கின்ற பொருளாதார சிக்கலுக்குள் திருமணங்களை நிறைவேற்றுவது என்பது ஒரு பெரும் சவாலாக மாறியிருக்கிறது. எனவே அது இன்னும் நாம் சொல்கின்ற இந்த ஒழுக்க வீழ்ச்சிகளை நோக்கித்தான் சமூகத்தை தள்ளும். அது பாரிய ஒரு ஒழுக்க கட்டமைப்பு இல்லாத ஒரு சமுதாயத்தை நம்முடைய சமுதாயத்துக்கு முன்னால் உருவாக்கி கொடுக்கும். இது பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் பார்க்கணும். இன்று நாம் பேசுகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னாலும் இந்த குடும்ப வாழ்வில் இருக்கின்ற பிரச்சனை இருக்கிறது. இளைஞர்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுகின்றோம், யுவதிகளுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுகின்றோம், பாடசாலை மாணவர்களிடத்தில் ஒழுக்கமில்லை என்பதை பற்றி பேசுகின்றோம். இந்த ஒழுக்கத்தையும் தர்பியத்தையும் கொடுக்க வேண்டிய பெற்றோர்கள் அதனை செய்வதற்கு நேரம் இல்லை, அதனை செய்வதற்கு அவர்களுக்கு நேரம் ஒதுக்க முடியாத அளவுக்கு பொருளாதார கடமைகள் நாம் சுமத்தி வைத்ததன் விளைவுதான் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் பின்னால் இருக்கின்ற காரணம்.
உண்மையான தர்பியத் அந்த வீட்டிலிருந்து ஆரம்பிக்குமாக இருந்தால், குழந்தை வளர்ப்பு என்பதை நாம் சொல்கின்ற இந்த இலட்சியங்களோடு கனவுகளோடு ஆரம்பிக்க முடியுமாக இருந்தால், எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலாவது நீ உன்னுடைய மனைவியோடு சேருகின்ற போது கூட துவா, என்ன துவாயா, அல்லாஹ் எங்கள் இருவருக்கு மத்தியில் ஷைத்தானிய சிந்தனைகளை இல்லாமாக்கி விடுவாயாக, இந்த சந்ததியையும் ஷைத்தானிய சிந்தனை இல்லாத ஒரு சந்ததியா உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஒரு ஆணும் பெண்ணும் முதல் முதலாக உடல் ரீதியாக சந்திக்கின்ற போது ஓத வேண்டிய துவா. எவ்வளவு இலட்சிய கனவோடு இஸ்லாம் காத்தி தந்த ஒரு விடயம். அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை இன்று நாங்கள் வெறும் ஒரு ஆணும் பெண்ணும் இணைகின்ற ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்காக வேண்டி கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து ஆடம்பரத்தை செய்து வீண்விரயத்தை செய்து பல ஹராம்களை செய்து ஒரு சுன்னாவை உயிர்ப்பிக்கிறோம் என்றால், அந்த சுன்னாவில் எப்படி பரக்கத் இருக்கும், அந்த சுன்னா எப்படி அதனுடைய இலட்சியங்களை அடைந்து கொள்ளும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். என அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த சமுதாயத்திலே செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை, திருமணங்களை எளிதாக்க வேண்டும், ஜினாவை இல்லாமலாக்க வேண்டும். அப்போதுதான் இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற ஒழுக்க கட்டமைப்பில் ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். என வல்ல அல்லாஹ் என் அனைவரையும் சிறப்பான சமூக கட்டமைப்பில் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. மனநிறைவான குடும்ப வாழ்க்கை எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து ஜன்னத்து ஃபிர்தோஸில் ஒன்று சேர்த்துருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ்ஸலாஹ்.